ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ராஜ்ரேகா. நான் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். பிகாஸ் நான் பர்சனலாக என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன்னு எல்லாருக்கூடவும் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐயாவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் ஜீரோ. அப்போவும் நான் நிறைய தேடிட்டு தான் இருந்தேன். ஆனால் ஏதோ ஒரு காலி இடம் இருந்துச்சு, எதையோ தேடிக்கிட்டே இருந்தேன், அது நிரம்பாமலே இருந்தது. ஐயாவை பார்த்ததுக்கப்புறமா, பார்க்குறதுக்கு கூட முன்னாடி வீடியோஸ் கேட்டதுக்கப்புறமா, ஐயாவோட எல்லா டிசைபிள்ஸ், ஜீவமணி ஐயா, சரவணன் ஐயா, சந்திரசேகர் ஐயா, ஆனந்த் ஐயா, நிருபணம் மேம், எல்லாருமே எல்லாருக்கூடையும் எல்லாரோடும் ஒவ்வொரு விதத்தில் அவங்கவுங்களோட கான்ட்ரிபியூஷன், அவங்கவுங்களோட வீடியோ ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டு, அதெல்லாம் முதல்ல பார்த்தேன். பட் முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் எல்லா சரவணன் ஐயா ஒரு முறை சொன்னாங்க, எனக்கு நீங்கள் அது புரிஞ்சிங்கன்னா ஒரு வாரத்தில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஒருத்தரோட பாவம் புண்ணியம் இருக்கு இல்லையா. நான் என்னோட பிராரப்தம்னு நினைக்கிறேன், ரொம்ப டைம் மோர் மேபி 2 இயர்ஸ் ஆச்சு. பெங்களூரில் உஷா மேம்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க யூஸ்வலாக சொல்லுவாங்க டைம் பார்க்காதீங்க, டைம் எவ்வளோ நாள் ஆகுது, எவ்வளோ நாள் ஒன்று ஆகட்டும், டைம் அண்ட் ஸ்பேஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நான் எதையோ படிச்சிருக்கேன். காலமும் ஸ்பேஸுங்கிறதும் கிடையாது அப்படின்னு. ஐயாவை பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாமே பிரச்சனை தான். ஐயாவை பார்த்ததுக்கப்புறம் பிரச்சனைனா அப்படி இருக்குது. இதை விட எப்படி எளிமையாக சொல்கிறதுன்னு தெரியல. ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு க்ஷணமும் ஒரு வித்தியாசமாக இருக்குங்க, போயிட்டே இருக்குது. ஒரு மாதிரி ஒரு ஒரு விதமும் ஓகே, இதுதான் இது பர்டிகுலர் ரூல், இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஒரு இப்போ இதை பண்ணால் இந்த பிரச்சனை வராது அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். பட் அடுத்த மூமெண்ட் அதே பிரச்சனை வரும், பட் அதே சொல்யூஷன் ஒர்க் ஆகாது, வேறு மாதிரி இருக்கும். அது சொல்கிறத விட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் புரியும். எல்லாருக்கும் நன்றி. நிஜமாகவே நான் ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு மரத்துலேருந்து ஒரு இலை விழுந்தால் இப்படி ரொம்ப லைட்டாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அதனால் நன்றி சொல்கிறது ஐயா தான், உள்ளேருந்து அதை வாங்கிக்கிறதும் ஐயா தான். எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஐயாவுக்கு என்னோடய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்னால் அங்கே இருக்க முடியல, என் தங்கைக்கு உடம்பு சரியில்லை, அவளும் ஐயாவோட பெரிய ஃபேன், இல்லைன்னா அவளும் பேசியிருப்பாள். எங்கள் ரெண்டு பேர் சார்பாகவும் ஐயாவுக்கு